பாஜக எம்பி மீதான பாலியல் புகார் தொடர்பாக குடியரசுத் தலைவரை சந்தித்து பாதிக்கப்பட்ட மல்யுத்த வீரர்களுக்கு நீதி கேட்க இருப்பதாக விவசாய சங்கங்கள் அறிவித்துள்ளன. இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவரும் பாஜக எம்பியுமான பிரஜ் பூஷன் சரண் சிங் மீதான பாலியல் புகாரில் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மல்யுத்த வீரர்கள் வீராங்கனைகளை தொடர் போராட்டங்களில் நடத்தி வருகின்றனர். ஒரு மாதத்திற்கு மேலாக போராடியும் பலன் அளிக்காததால் புதிய நாடாளுமன்ற திறப்பு விழா நாளில் அந்த கட்டிடம் நோக்கி பேரணியாக சென்றனர். அப்போது மல்யுத்த வீரர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு போலீசார் கைது செய்தனர். பெரும் அதிர்வலைகளையே ஏற்படுத்தியுள்ளது. அதன் பின்னர் 2016 மற்றும் 2021 ஆண்டுகளில் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்ற சாஷி மாலிக் உள்ளிட்டோர் தங்கள் பதக்கங்களை கங்கை ஆற்றில் வீசுவதற்கான ஹரித்வாரில் திரண்டனர். அப்போது அங்கு வந்த விவசாயிகள் சங்கத்தினர் மல்யுத்த வீரர்களை சமாதானம் செய்து பதக்கங்களை பெற்றுக்கொண்டு 5 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க மத்திய அரசுக்கு கடிதம் விடுத்துள்ளனர். மல்யுத்த வீரர்களின் கோரிக்கைகள் ஏற்கப்படாவிட்டால் வரும் 5ஆம் தேதி டெல்லி எல்லையை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெறும் என்றும் பால் காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை நுழைய விடமாட்டோம் என்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் ஹரியானாவில் இன்று கூடும் மகா பஞ்சாயத்து கூட்டத்தில் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு ஆதரவாக போராடுவது பற்றி இறுதி முடிவு எடுக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது.